நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக பில்லூர் அணைக்கான நீர்வரத்து 20,000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. பில்லூர் அணை 3வது முறையாக நிரம்பியிருக்கிறது. நீர்வரத்தானது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். காளிதாஸ், பில்லூர் அணை நிரம்பி இருக்கிறது, தொடர்ந்து அம்மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் தற்போது அங்கு மழையுடைய நிலவரம் என்ன? அணைக்கு எந்த அளவுக்கு நீர்வரத்தானது தற்போது உயர்ந்திருக்கு? வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை நிறைஞ்சிருப்பதால் வந்து தொடர்ந்து 3வது முறையாக அணையை வந்து திறந்து விட்டதால் பொதுமக்கள் யாரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வந்து பில்லூர் அணை உள்ளது. கடந்த சில நாட்களாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்த காரணமாக பில்லூர் அணையில் வந்து 20,000 கனஅடி நீர் வந்து எட்டியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து அணை முழுவதும் நிரம்ப தொடங்கியதால் வந்து அணையை வந்து அதிகாரிகள் வந்து திறந்து விட்டனர். தற்பொழுது அணையில் உள்ள 4 மதகுகளை வந்து அதிகாரிகள் திறந்து விட்ட நிலையில் 20,000 கனஅடி வரக்கூடிய தண்ணீர் வந்து தற்பொழுது 8,000 கனஅடியாக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் வந்து பவானி கரையோரருக்கு மக்கள் வந்து அனைவரும் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சொல்லி கோவை மாவட்ட நிர்வாகம் தரப்பில் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வந்து காவல்துறையினர் மட்டும் வந்து மேட்டுப்பாளையம் நகராட்சி துறையினர் வந்து பவானி கரையோரருக்கு மக்களுக்கு வந்து வெள்ளை அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்பொழுது வந்து மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் வந்து மழை குறைந்தால் மட்டுமே அணையை வந்து தண்ணீர் திறப்பதை நிற்க முடியும் என்று மாவட்ட நிர்வாக தரப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது. ஜனனி, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி. காளிதாஸ்.